வஸ்திரத்தை பறித்தார். கோபிமார்களிடத்தில் வஸ்திரத்தை பறித்தார். திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுத்தார். எனக்கு நல்ல வஸ்திரம் இருக்கிறவன் ஆக்கு. குருவானா சீரமாத்மனா வாசாகும் சிம்மம காவஷ. எனக்கு நல்ல பசு செல்வம் வேணும். வீட்டில் பசு மாடு இருக்கணும், பால் கறக்கணும், நல்ல சுத்தமான பாலை பெருமாளுக்கு சமர்ப்பித்து சாப்பிடணும். அன்னபானேச்ச சர்வதா. அன்னமும் நல்லா கிடைக்கணும், பானமும் நல்லா கிடைக்கணும். இப்போ பாருங்கோ, வேதத்துங்கிட்ட நம்ம நினைக்கிறது இதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், மோட்சம் போகிறதுக்கு வழி சொல்லும். எனக்கு இப்போ தான் வயசு 30 ஆறுது, 80 ஆறுச்சே கற்றுக்கிறேன், இப்போ வேண்டாம்னு நினைக்கிறோம் இல்லையோ. நாம் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கோம். மோட்சம் போகிறதுக்கு மட்டும் வழி சொல்கிறதில்லை வேதம், மோட்சம் போகிறதுக்கு வழி சொல்லும். அது போகிற வரைக்கும் நாம் எப்படி இருந்து இந்த உடம்பை நல்லா பார்த்துக்கணுமோ, மனசை நல்லா பார்த்துக்கணுமோ, அதுக்கும் சேர்த்து வழி சொல்லும். ஆனால் இதை விட்டுட்டு நாமே நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கலான்னு வேறு வழியில் போனால் அப்போ எதுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பயனுக்காக நம்ம பயன்படவே மாட்டோம். இப்படி வச்சுங்க, ஒரு உதாரணத்தோடு சேர்த்து சொல்கிறேன். கண்ணன் அர்ஜுன இடத்துல சண்டை போடுங்கன்னார். மாட்டேன், உறவுக்காரர்களை கொல்ல மாட்டேன்னா. இல்லை அர்ஜுனா, நான் இப்போ சொல்கிறேன்னு நீ போடாட்டாலும் இங்கேருந்து ஓடிடுவேன், ஓடினா திரும்பி ஓடி வந்து சண்டை போடுவேன்னார். நான் மாட்டேனே, நான் காட்டுக்கு போகிறேன், பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் என்ன அர்ஜுனன் கூறினான். இல்லே, மம்சியந்தே துவாம் மகாரதாக பயாத் ரணாதுபரதம், மம்சியந்தே துவாம் மகாரதாக. இங்கிருந்து நீ ஓடி போய் காட்டில் போய் பிச்சை எடுக்கிறேன்னு கிளம்பச்சேவே கர்ணன் வெறுமிருப்பான்னு நினைக்கிறேன். துரியோதனனும் துச்சுவாசனும் சும்மா இருப்பாளா? ஓ கோழை ஓடுகிறான் பார்னு ஒரு சத்தம் போடுவான். நீ நகந்த உடனே சத்தம் போடப்போகிறான். அது கேட்டு உன்னுடைய ரோஷம் சும்மா இருக்காது. க்ஷத்திரிய வேகம் உனக்கு வரும். திரும்பி வந்து இதே காண்டிபத்தை எடுப்பேன், எடுத்து சண்டை போடுவேன். அர்ஜுன் அதுக்கும் சளைக்கலை. அப்படி போடுறதானா, நான் அப்படியே போட்டுக்கிறேன், நீ சொன்னதுக்காக போடணுங்கிறது இல்லை, அதுக்குன்னு நான் ஓடி போயிட்டு திரும்பி வந்தால் போட்டுக்கிறேன் என்னால். கண்ணன் பதில் சொல்லிவிட்டார், நான் சொன்னேன்னு சண்டை போட்டியானா அது கர்மயோகம், ஓடி போயிட்டு திரும்பி வந்து சண்டை போட்டியானா வெறும் கர்மம், அது கர்மயோகம் ஆகாது. இப்போ நான் சொன்ன வழிக்கு புரிஞ்சுண்டு ஞானத்தோடு சண்டையிட்டால் அப்போ அந்த யோகம் ஞான யோகமாகி பக்தி யோகமாகும். கோபத்தில் திரும்பி வந்து சண்டை போட்டால் அது கர்மயோகம் ஆகாது, பக்தி யோகம் ஆகாது. சன்னியாசியாக ஒரு சுவாமி ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டார். எப்படி பண்ணிக்கணும்? கார்த்தாலே பத்னி புத்திராதிகளோட சண்டை, ஏதோ குடும்பத்தில் குழப்பம் சண்டை, கார்த்தால குடும்பத்தில் சண்டைங்கிறதுக்காக மத்தியானம் சன்னியாசம் வாங்கிட்டார். வாங்கிட்டா சண்டை தீர்ந்த உடனே மறுநாள் கார்த்தால வெள்ளை வெட்டி கட்டிக்கணும். அப்படி வாங்கிக்கூடாது சன்னியாசம். ஞானம் ஏற்பட்டு அந்த ஞானம் முதிர்ந்து வைராக்கியத்தினால சந்நியாசம் வாங்கி கொள்ள வேண்டும். அதே தான் இங்கேயும் சொல்கிறார். இப்போ வாசாம்சி மமகாவஸ் அன்னபானேச்ச சர்வதா, நமக்கு எல்லா செல்வமும் வேணும். அர்ஜுனனுக்கு கண்ணன் என்ன சொன்னார்? நான் சொன்னேங்கிறதுக்காக பண்ணு, ஒன்றுட்டதுக்கு சண்டை போடாதே. ஆனால் சண்டை போடலாம், அவன் சொன்னாருங்கிறதுக்காக கர்மயோகமாக சண்டை போடணும். அதே போல் இந்த சொத்தை எல்லாம் கேட்கலாம், லக்ஷ்மிகிட்ட பிரார்த்திக்கலாம், ஓங்காரத்தில் பிரார்த்திக்கலாம், இந்த நல்லதெல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம். ஆனால் எதன் பொருட்டு இருக்க வேண்டும்? தனியான லட்சியம், இறுதியான லட்சியம் மோட்சம் போகிறது. அதற்கு எப்பப்படி வாழணுமோ அதுக்கு தேவையானது. மோட்சத்துக்கு போகணும்னா உபாசனிக்கணும், தியானிக்கணும். தியானிக்கணும்னு சொன்னால் சரீரம் நன்னா இருக்கணும். சரீரம் நன்னா இருக்கு, பலத்தை கேட்டுக்கிறேன், பலத்துக்கு ஆரோக்கியத்தை கேட்டுக்கிறேன். நான் இப்போ நன்னா இருக்கணும்னா தர்ம காரியம் வேணும், இல்லைன்னா புத்தி அதர்மத்தில் போடணும். தர்ம காரியம் பண்ணுறதுக்கு பசு வேணும், தர்ம காரியம் பண்ணுறதுக்கு வஸ்திரம் வேணும், அதுக்கு அன்னம் வேணும். அதற்கு வேண்டிய பசுவையும் அன்னத்தையும் வஸ்திரத்தையும் நான் பிரார்த்திக்கிறேன். இது எல்லாத்தையுமே பெருமாள் ஏற்படுத்தி வச்சுருக்கார். அப்போ இது இத்தனையும் படைச்சிருக்கேன், உபயோகப்படுத்திக்கோ. ஆனால் இதை எதற்கு உபயோகப்படுத்தணுமோ படுத்திட்டே அந்த தர்மத்தின் மூலம் என்ன தர்மமாக பற்றி வந்து சேர்ந்துடும். ஆனால் அதை மறந்து போய் எதெதனி இடைப்பட்ட பலமாக வாங்கிட்டு இருக்கியோ அதோடையே வாழ ஆரம்பிச்சுட்டியானால் அப்போ மறுபிறவி தான் நடக்க போகிறாய். அப்போ எதுக்கு பெருமாள் இதெல்லாம் படைச்சிருக்கார்? இதை பன்னிண்டு இந்த தர்மத்தின் மூலம் சாட்சாத் தர்மத்தை அடையணுங்கிறதுக்காக. அதனால தான் பிரார்த்திக்கிறோம், ஆவகந்தி விதன்வானா குருவானா சீரமாத்மனா வாசாகும்சி மமகாவஸ்ய அன்னபானேச்ச சர்வதா தத்தோமே ஸ்ரீயமாவக. எனக்கு நல்ல செல்வத்தை கொடு. லோமசாம் பசுபிஸ் சஹஸ்வாஹா, பசு காடு வேணும், குதிரை நன்னா இருக்கணும், பசு நன்னா இருக்கணும், ஆறாருக்கு எதாவது வேணுமோ. கத்திரியனுக்கு தான் குதிரை வேணும்னு கேட்க போகிறான், பிராமணன்னா பசு வேணும்னு கேட்க போகிறான், வியாபாரினா நன்னா உட்காந்து வியாபாரம் பண்ணுற சக்தி இருக்கணும், பண முதலீடு வேணும்னு கேட்க போகிறான். அதுக்கு மேலே சொல்கிறார், ஆமாயந்து பிரம்மச்சாரிண சுவாகா. ஓங்காரமே லக்ஷ்மி தேவத்தையே ரெண்டு பேர்கிட்டையும் பிரார்த்திக்கிறேன். எல்லா திசைகள்லேருந்தும் சிஷ்யர்கள், நல்ல தூய்மையான சிஷ்யர்கள், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கிறவா, அவ எல்லா திசையிலேருந்து என்னை வந்து அடையட்டுங்கிறது. இது ஒரு முக்கிய பிரார்த்தனை. இப்போது
எனக்கு நல்ல துணி வேணும், ஆடை வேணும், அலங்காரம் வேணும், அன்னம் வேணும், சொத்து வேணும், தேக ஆரோக்கியம் வேணும், இதெல்லாம் பாயிடுதா. இதுக்கப்புறம் பிரார்த்தனை, சிஷ்யர்கள் எல்லா திசையிலேருந்து என்னை வந்து அடையணும், அவர்களுக்கு நான் நன்னா சொல்லிக் கொடுக்கணும். இது முக்கியமான பிரார்த்தனை. இப்போ ஏன்னா நாம் சனாதன தர்மத்தை தெரிஞ்சுக்கிறோம், இந்த தர்மம் ஒன்றை எதிர்பார்க்கறது, ஆரையும் படிக்கணும், புடைக்கணும், சண்டை போடணும், எல்லாரும் சனாதன தர்மிகளாக இருக்கணும், இதெல்லாம் சனாதன தர்மத்தின் தேவையே இல்லை. ஆனால் அது எதை எதிர்பார்க்கறதுனால், ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறானோ அதை எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ சொல்லணும். நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டுருக்கோம், சுவாமி அவ்வளவெல்லாம் பேச்சு சாமர்த்தியெல்லாம் கிடையாது, ஏதோ கேட்குற வரைக்கும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் சொற்செல்வம்னு யாரானு சொன்னாலும், எழுதுறவா கூட பேச்சு செல்வம் தான் சிறந்த செல்வம்னு சொல்லவே இல்லை, கேட்குற செல்வம் தான் சிறந்ததுங்கிறா. கேட்கறது ரொம்ப ரொம்ப சுலபம், பேசுறதாவது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே உள்ளே ஏதோ நினச்சிக்கணும், எத்தையோ பேசணும், தப்பு தப்பாக வரும், உங்களை பார்த்தாலே பாதி பயமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது இப்போ. அப்போ பேசணும்னா சிரமம் இருக்கலாம், ஆனால் கேட்கறதுக்கு சௌக்கியமாக கேட்கலாம். நீங்கள் இங்கே கேட்டுருக்கீங்களாங்கிறது கூட தெரியாமலே கேட்கலாம், எல்லோரும் நினச்சிட்டுருப்பா இங்கே தான் கேட்டுருக்கோன்னு. ஆனால் அதுபடி அவசியமே கிடையாது சொல்லியோ, நீங்கள் எங்கே வேணால் எதை வேணால் நினச்சிட்டே காதை இங்கே கொடுக்கலாம், அப்பப்போ என்ன சொல்கிறாருன்னு மட்டும் மனசில் வாங்கிக்கலாம். அப்போ நமக்கு பேச்சு விட காட்டிலும் கேள்வி ரொம்ப முக்கியம். அந்த செல்வத்தை விட்டுடாதே. லோமசாம் பசுபி சஹஸ்வாகா ஆமாயந்து பிரம்மச்சாரிண சுவாகா. ஒரு கேள்வி கேட்டல் நடக்கணும்னா ஒருத்தர் சொல்லணுமே, சொன்னத்தானே கேட்க முடியும். வித்யான்னா என்னன்னு பார்த்தோம், சிஷ்யகத நியாயம், சிஷ்யன ஞானம், சிஷ்யனிடத்தில் சென்றடைந்திருக்கிற ஞானம் தான் வித்யா. வித்யாவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, உபாசனம். உபாசனத்துக்கு வித்யான்னு தான் பேர், சிஷ்யனை சென்றடைந்திருக்கிற ஞானத்துக்கும் வித்யான்னு தான் பேர். அதனால் ஆச்சாரியனிடத்தில் நல்ல ஞானம் இருந்தால் அதுக்கு வித்யான்னு பேர் இல்லை, அவரிடத்தில் இருக்கிற ஞானம் சிஷ்யன்கிட்ட போனாதான் அதுக்கு வித்யான்னு பேர். ரெண்டாவது, எங்கிட்ட இருந்தால் அதுக்கு வித்யான்னு பேர் இல்லை, அந்த அறிவை கொண்டு பிரம்மத்தை தியானித்து உபாசித்தா தான் வித்யான்னு பேர். ரெண்டையுமே நல்லா புரிஞ்சுங்கோ. வித்யா வித்யா, அவர் நல்ல வித்தியை இருக்கிறவர், வித்தியை இருக்கிறவர், வித்தியை இல்லாமல் அவர்கிட்ட இல்லை, நல்ல வித்யா இருக்குதுனால் அவர்கிட்ட இருக்கிறது மற்றொருத்தர் இடத்துல போயிருக்குன்னு அர்த்தம். அவரும் அந்த வித்தையை உபாசனத்துக்கு பயன்படுத்துகிறார்னு அர்த்தம். அதைத்தான் செய்ய சொல்கிறது, ஆமாயந்து பிரம்மச்சாரண சுவாகா. பிரம்மச்சாரிகள் சிஷ்யர்கள் எல்லா திசையிலேருந்து வரட்டும், நான் நிறைய அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பிரம்மத்தை பற்றி இன்னொருத்தர் இடத்துல பேசுறது தானே திருப்தியே. இதைத்தான் கண்ணன் கீதையில் சொல்கிறார், என் பக்தனுக்கு ரொம்ப திருப்தி, என்னை பற்றின கதையை எங்கே பார்த்தாலும் பேசலாம். ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா வாமனாவதாரம் எப்படி இருந்தது, கிருஷ்ணாவதாரம் எப்படி இருக்கும், ராமாவதாரத்தில் அவர் அந்த 14,000 பேரை ஒருத்தரை அழிச்சாரமே என்ன பேச ஆரம்பிச்சுடணுமா, ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்துக்கிறோம். அதுக்குள்ளே இப்போ நேற்றுக்கு என்னாச்சு, இன்றைக்கி என்னாச்சு, எப்படி அநேகமாக வரச்சே என்ன இருந்தது, போகிறச்சே என்ன இருந்தது, இதுதான் நம்ம பேச்சாக இருக்கும், பேசக்கூடாதுங்கிறா. எப்படியும் போகத்தான் போகிறோம், எப்படியும் வரத்தான் போகிறோம். அமர்ந்து மற்றொரு பக்தனை பார்த்தால் போதயந்த பரஸ்பரம் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. ஒருத்தருக்கு ஒருத்தர் என் கதைகள் தான் பேசிக்கிறார் அர்ஜுனா. இவர் வாமனன் கதையை சொல்லுவார், அவர் நரசிம்மன் கதை சொல்லுவார், அவர் ராமர் கதையை சொல்லுவார், இவர் வராகன் கதையை சொல்லுவார். ஒருத்தருக்கொத்தர் பேசி கண்ணில் கரகரான்னு தண்ணீரூற்ற பேசின்னுருக்கான், ஆனந்தமாக என்னை பற்றி பேசிக்கிறான். பேசுகிறவனுக்கு ஆனந்தம், கேட்குறவனுக்கு ஆனந்தம், அது இங்கே ஒன்று தான் கிடைக்கும். இப்போ வாத்தியார்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கா, ஆனந்தமாக தான் சொல்கிறா. ஆனால் அதே 8வது வகுப்பு பாடத்தை 30 வருஷம் சொல்லி கொடுக்கணும்னா கொஞ்சமான கஷ்டமாக இருக்குமா இருக்காத, எத்தனை தரம் திருப்பி திருப்பி சொல்கிறது. பிள்ளைகளான ஆனந்தமாக கேட்குறாளான்னா இத்தனைக்கும் அவா வருஷத்துக்கு ஒரு தரம் தான் கேட்குறா, திரும்ப திரும்ப இல்லை. 8வதுல 8வது பாடம், 9வதுல 9வது பாடம், அதை விட அவன் வருத்தப்படுறான். இப்போது சொல்கிறவருக்கும் கஷ்டம், கேட்குறவனுக்கும் கஷ்டம், ஆனால் சொல்லியே தீர்றோம். இங்கே ரெண்டுமே இல்லை, இப்போது சொல்கிறவனுக்கும் சந்தோஷம், கேட்குறவாளுக்கும் சந்தோஷம், சொல்கிறவளுக்கு சந்தோஷம். பிராப்த விஷயத்தை பேசி நாக்கு சுத்தி அடைந்தோம், கேட்குறவாளுக்கு சந்தோஷம், அபூர்வமாக ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டோம், புதுசாக ஒரு அர்த்தம் தெரிஞ்சுட்டுருக்கோம், காதுக்கும் சுத்தி, உள்ளத்துக்கும் சுத்தி. அதுக்காக எனக்கு நிறையா சிஷ்யர்கள் வேணும் பல இடத்துல. ஆமாயந்து பிரம்மச்சாரிண சுவாகா யசோஜனேசானி சுவாகா. எனக்கு புகழ் கிடைக்கட்டும்ங்கிறார். இது எதுக்கு பிரார்த்தனை, புகழை விரும்பக்கூடாதே. யோகிகளாக இருந்தால் புகழ் வேண்டான்னு சொல்வாள் என்னால். இந்த புகழுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ, யசோ ஜனேசானி சுவாகா, எனக்கு புகழ் கிட்டட்டும். லக்ஷ்மி தேவி என்னென்னத்தை அனுகிரகிச்சிருக்கா, பிரணவம் என்னென்னத்தை அனுகிரகிச்சிருக்கு, அதை கொண்டு ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கேன், யோகியாக இருக்கேன், இப்படிங்கிற புகழ் 4 பேருக்கு தெரியணும். இவர் இப்படி இருக்கார் அப்படிங்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சாதான் வேற ஒன்றும் பணங்காசு கொடுக்கறதுக்கு இல்லை, எதுவும் இல்லை,
ஓ இப்படியே நல்ல வாழ்க்கை வாழலாம் போல் இருக்கேன்னு நாலு பேருக்கு முன்னுதாரணம் கிடைக்கணுமோ இல்லையோ. நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடக்கிறது. விதுரர் தன் நீதி கதைகளை சொல்லிட்டுருக்காரு திருத்தராட்டனுக்கு. விதுர நீதியில் வருது மகாபாரதத்தில் சொல்கிறார், ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடந்ததுன்னா நடக்கிறதுன்னு நாலு பேருக்கு சொல்லுங்கிறார். ஆனால் எப்போ சொல்லணும்னால் ஆரம்பிக்கச்சே இதை பண்ணணும்னு திட்டம் போடச்சே சொல்லாதேன்னு விட்டார். அப்படின்னா பாதி பேர் கெடுத்துருவாளாம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், அதனுடைய நன்மை மக்களை போய் அடையும், அடைஞ்ச அப்புறம் தானே அவ அதை பற்றி தெரிஞ்சுடுவா. ஆனால் தெரிவிக்கணும், ஆரம்பிக்கச்சே தெரிவிக்கக்கூடாது, அந்த விஷயம் முடிஞ்ச அப்புறம் தெரிவிக்கணும். சொல்லாமலே போயிட்டா இப்போ ஒரு இடத்துல அகண்ட ராமநாம சங்கீர்த்தனம் ஒரு வருஷமாக நடந்துட்டுருக்குன்னு வச்சுங்க. நாம் அதை போய் சேவிச்சுட்டு வந்துட்டோம்னா உபன்யாசத்தில் சொல்லணும். உபன்யாச காலுக்கே ஒரு கட்டம், ஒரு இடத்துல போய் ஒன்றை பார்த்துட்டாள்னா அது மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் தங்கவே தங்காது. யார்கிட்டையான பத்து பேர்கிட்ட அதை சொல்லணும், இந்த பெருமாள் இப்படி சேவித்தேன் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தார் சுவாமி, இன்றைக்கி ஏதோ திடீர்னு புது விஷயம் ஒருத்தர் உபன்யாசத்தில் சொல்கிறாருன்னா இன்றைக்கோ நேற்றுக்கோ அதை பார்த்துட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். அவரால் வெறுமை இருக்க முடியாது, அதை இன்னொருத்தரோட பகிர்ந்துட்டே தீரணமோ இல்லையோ. அப்போ சிஷ்யனிடத்தில் ஆச்சாரியன் பகிர்ந்துக்கிறார், நமக்கு நல்லது கிடச்சிருக்கு, புகழ் கிடச்சிருக்கு, அந்த புகழ் நாலு பேருக்கு தெரியணும். அப்போ தர்ம ரீதியாக வாழ்ந்தவனுடைய புகழ் பரவணும். நல்ல சொத்தை நல்ல தர்ம காரியத்துக்கு உபயோகப்படுத்தியிருக்கார் பாருங்கள் அப்படின்னு நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா, ஓ நம்ம என்னமோ பணத்தெல்லாம் நம்மளே வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், கொடுத்தாலும் நன்னாக இருக்கலாம் போல் இருக்கே அப்படின்னு அப்போ தான் இன்னொருத்தனுக்கு தெரியும். ஸோ ஒருத்தர் நித்திய ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்காராமே, எப்போவுமே ஏகாதசி உபவாசம் இருப்பாராமே, அவர் தங்கிட்ட ஒன்று வந்தால் ஆறில் ஒரு பங்கை தானமாக கொடுத்துருவாராமே, இதெல்லாம் கேள்விப்பட்டால் தான் நாலு பேருக்கு அது விருப்பம் வரும். ஒன்று நடக்கிறது ஓஹோன்னு ஒரு கல்யாண உற்சவ நிகழ்ச்சி நடக்கிறது. சாதாரணமாக எத்தனையோ கேளிக்கைகளுக்கு போனோம்னா 1000 பேர் இருப்பா, 2000 பேர் இருப்பா, 10000 பேர் உட்காண்டிருப்பா, அதே நம்ம கோவிலில் உற்சவம்னா 10 பேர் இருப்பா. அப்படி தானே பார்த்துருக்கோம். இப்படியே சொல்லிட்டு இருந்தால் இதை கேட்க கேட்க என்ன தோண்டிவிடும்னா, சாமானியம் தானே, இப்போ தானே பகவத் விஷயத்துக்கே வரப்பார்க்குறான். அப்போ கேளிக்கைக்கு 10000 பேர் போகிறான்னா ஊரே அது முன்னாடி போகிறது, 10001 நானும் போகணும்னு போயிடுவான். அதே கோவிலில் 10 பேர் தான் இருக்கான்னு சொன்னோம்னு வச்சுங்க, எப்படி அங்கே யாரும் போகமாட்டா போல் இருக்கு, நம்மளும் போவாண்டான்னு இருந்துருவோம். இதுதான் மனிதனுடைய எண்ணம். இவர் எப்போது நினைப்பது இந்த ரீதியில் தான் நினைக்கிறார். என்ன நினைக்கணும், 10 பேர் தான் இருக்காலுமே அது வசந்த விஷயமாச்சே, நான் போய் 11 ஆக்க போகிறேன், இந்த எண்ணம் வரணும். ஆனால் அது சுலபத்தில் வராது. இப்போ உபன்யாசமாகவே இருக்கட்டும், சங்கீத கச்சேரியாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்தால் இன்னும் 10 பேர் வருவா. ஆனால் எங்கே குறைச்சலாக இருக்காளோ அங்கே இருக்கிறவாளும் மறுநாள் வரமாட்டான். அது ஏன் சுவாமி, எங்கே இல்லையோ அங்கே தானே போகணும்னா, எங்கே நிறையா பேர் இருக்காளோ அங்கே தான் போக தோணும். அப்போ என்ன செய்யணும், கோவிலில் இருக்கிற நல்ல உற்சவங்கள், நல்ல சங்கீதம், நல்ல உபன்யாசம், இங்கே முதல்ல நிறைய பேர் கூடணும், கூடி நிறைய பேர் இருக்காளுங்கிறது தெரியணும். தெரிஞ்சால் இன்னும் 10 பேர் வருவா, வந்தால் தான் சத்விஷயம் காதலையே படும், அதுக்கு தான் புகழ் வேணுங்கிறார். நான் புகழ வச்சுன்னு ஒங்கேயும் போகிறதுலே பணமும் போகிறதுலே அழ்வாருடைய பாசுரம், செலக்காண்கிப்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தின்னு திருக்குடந்த 6வதனை பற்றி நம்ம ஆழ்வாருடைய பாசுரம். பெருமானுக்குத்தான் கீர்த்தி, நின் கீர்த்திக்கணி என்னும் நான் காதால் கேட்க வேண்டியது உன் கீர்த்திங்கிற பழத்தை கேட்கத்தான் ஆசைப்படுறேன். என் கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம்புக்கார், உண்மையாக புகழ் கீர்த்தினா பகவானது. அப்போ ஒரு பக்தனுடைய கீர்த்தி என்னவாக இருக்கணும், பெருமான் கீர்த்தியே பாடுறவர் இவர், என்ன இந்த பக்தனுடைய புகழ் பரவ வேண்டும். அது தெரிஞ்சிருந்தால் இன்னும் 4 பேர் வருவாளோ இல்லையோ. அதனால தான் யசோஜனேசானி ஸ்வாஹா ஸ்ரேயான் வஷ்யசோசானி ஸ்வாஹா, செழிப்பாக இருக்கிறவர்களுக்குள்ள சிறப்பானவனாக இருக்கணுங்கிறது. ஸ்ரேயான் வஷ்யசோசானி ஸ்வாஹா, யாரெல்லாம் செழிப்பாக இருக்காளோ அவர்களுக்குள்ள சிறப்பாக இருக்கணும். இப்போ நல்ல ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது, வாக் சாத்துரியம் இருக்குது, காரியம் செய்கிற வல்லமை இருக்குது, இதெல்லாம் யார்கிட்ட இருக்கணும், நல்லவங்கிட்ட இருக்கணும். ஊருக்கு நல்லது செய்யணுங்கிற விருப்பம் யாருக்கு இருக்கோ அவர்கிட்ட பணம் இருந்து, அவரிடத்துல நல்ல பேச்சு வன்மை இருந்து, அவர்கிட்ட காரியத்தாற்ற வல்லமை இருந்தால் அப்போ அது அத்தனையுமே ஊர் நல்லதுக்காக பயன்பட்டுவிடும். அதே அது ராவணன்ட்டு இருந்தா, சிசுபாலன்ட்டு இருந்தா, நல்லது தான், அவனுக்கு இல்லாத சக்தியா, எவ்வளவு ஞானம், ராவணன் 4 வேதமும் படித்தோம், அவ்வளவு ஞானம் இருந்திருக்கு. ஆனால் என்ன ஆயிடுத்து, அணுசக்தி தப்பானவன் கையில் சிக்கின்ற அப்புறம் ஆயிடுச்சு. வசக்தி தான் அணுசக்தி, ஆனால் அது யார் கையில் சிக்கணுமோ இருந்தால் தான் ஊருக்கு பயன்படும். அதை போலத்தான் அணுசக்தி ஆட்டம் இந்த திருமந்திரம், நல்லவன் கையில் இருக்கணும், வாக்சாதுரியம் நல்லவன், நல்ல பேச்சுவன்மையோடு இருக்கணும், நல்லவன் பணக்காரனாக இருக்கணும், இருந்தால் தான் ஊருக்கு நன்மை நடக்கும். அதை விட்டுட்டு தீயவனிடத்தில் பணமும் பலமும் பேச்சு வன்மையும் போனால் அதனால் நஷ்டந்தான். ஆகவே இது பிரார்த்திக்கிறது, ஸ்ரேயான் வசியசோசானி ஸ்வாஹா, செழிப்பானவர்களுக்குள்ள சிறந்தவனாக நான் இருக்கணும். தம் துவா பக, ஹே பக, பகதேவனே
பிரவிஷானி ஸ்வாக, நீ என்ன வந்து அடைய வேண்டும், நான் உன்ன வந்து அடைய வேண்டும். சமாபக பிரவிஷஸ்வாக, தஸ்மின் சஹசிரசாக்கே, ஆயிரம் சாக்கைகள் கொண்ட பிரணவமே, பிரணவத்துக்கு இருக்கிறது ஒற்ற எழுத்து, ஆனால் ஆயிரம் தலைகள் கொண்ட சாக்கைகள் கொண்ட பிரணவமேங்கிறார். அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல தான் கங்கோத்ரி, ஒரு இடத்துல தான் யமுனோத்ரி, ஒரு இடத்துல தான் காவேரி உற்பத்தி ஸ்தானம், ஒரு இடத்துல தான் கோதாவரி உற்பத்தி ஸ்தானம். நீங்கள் எந்த உற்பத்தி ஸ்தானத்துக்கு போங்கோ, மிஞ்சி போனால் ரெண்டடிக்கு ரெண்டடிக்கு ஒரு தொட்டி தான் இருக்கும். எந்த உற்பத்திக்கு போனாலும் சரி, அது கங்கோத்ரியோ யமுனோத்ரியோ கோதாவரி எதுக்கு போனால் சின்னதாக இவ்வளோ இருக்கும். ஆமாம், இதில் நாங்கள் கூட மொண்டு எடுத்துனுடுவோம் போல் இருக்கே, இறங்கி கூட தீர்த்தமாட முடியாது, அவ்வளோதான் சின்னதாக இருக்குது. ஆனால் அது எவ்வளவு பெருசாக இருந்துப்போம். அடுத்தடுத்து வழி ஜலமெல்லாம் சேரணும், மழை ஜலம் சேர்றது, ஊற்று நீர் சேர்றது, அருவி ஜலம் சேர்றது, சேர்ந்து 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 பெருசாகிடுறதோ இல்லையோ, அதை போல தான் இங்கேயும் பிரார்த்திக்கிறார். சின்னது ஓம் விதை, சின்ன விதையை விதைச்சா ஆலமரம் ஆயிரம் கிளைகள் கொண்ட ஆயிரம் மூலம் முளைக்கிறதோ இல்லையோ, அதே போல் விதை சின்னது ஓங்காரம், இது ஆயிரம் கிளைகள் கொண்ட வேதமாக ஆறுது. அதைத்தான் ஓங்கார பிரபவா வேதாகான்னு சொல்லுவா. ஓங்கிற பிரணவத்திலேருந்து தான் வேதங்களைத்தனை உருவாருது. அது சின்னதாக இருக்குது. கம்பர் பாடினார், நீல நிறத்தொரு நெடுந்தகை வந்து அங்கோர் ஆலமர் வித்தின் அருங்குரலானான்னு திருவிக்கிரமாவதாரை பற்றி சொல்லச்சே. முதல்ல வாமனனாக பிறந்தாரோ இல்லையோ, அவருக்குள்ளமாக இருந்தாராம். நீல நிறத்தொரு நெடுந்தகை வந்து அங்கோர் ஆலமர் வித்தின் அருங்குரலானான், ஆலம் விதையாட்டம் சின்னவராக வாமனன் இருந்தானா, அதுக்கப்புறம் திருவிக்கிரமனா அவ்வளவு பெருசு பெருத்துட்டாராம். அப்போ ஆயிரம் சாக்கைகள் கொண்ட வேதமாய் பனைத்தது திருமந்திரம். மே மாதம் 27-28 ஆகிய தேதிகளில் திருநெல்வேலி அம்பாசமுத்திர பாப்பாங்குளம் பெருமாள் கோவில் சம்பிரோக்ஷணத்தை முன்னிட்டு மாலை 6:30 அடியனுடைய சுந்தரகாண்டம் உபன்யாசம் அவசியம் அருகில் இருக்கும் பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டுகிறேன்.